ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சேனல் டாட் கம்ப்யூட் சொல்யூஷன். நாங்கள் டேலியோட ஆத்தரைஸ் 3-star சர்டிஃபைட் பார்ட்னர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம டேலியோட இன்ஸ்டலேஷன் டெமோ பார்த்தோம். இந்த வீடியோவில் டேலியோட ஆக்டிவேஷன் ரீஆக்டிவேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்க டேலியை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ், ரீஆக்டிவேட் யுவர் லைசன்ஸ் ரெண்டு ஆப்ஷனுமே இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கீ வாங்கியிருக்கீங்க, ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆக்டிவேட் பண்ணுறீங்க நியூ பேக் அப்படின்னா ஆக்டிவேட் யுவர் லைசன்ஸுங்கிற ஆப்ஷனில் போங்க. அதில் இருக்கிற ரெண்டு ஆப்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் தான் ரன் ஆகும். நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் எஸ் கொடுக்கலாம். திரும்ப ரீஸ்டார்ட் ஆகி ப்ரோக்ராம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ப்ரொஃபிஷனோட ரன் ஆகும். இல்லை இது நார்மல் அக்கௌண்ட் அப்படின்னா நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸ் இருக்கிற ஒரு அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி தான் அந்த ப்ராசஸை பண்ண முடியும். இப்போ ஃப்ரெஷ் கீ ஆக்டிவேட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேக் வாங்கியிருக்கும் போதே அந்த பேக்லேயே உங்களுக்கு சீரியல் நம்பர், ஆக்டிவேஷன் கீ ரெண்டுமே கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டும் பார்த்து நீங்கள் இதில் டைப் பண்ணிடுங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் ஐடி, கன்ஃபார்ம் இமெயில் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டர் ஐடி எதுக்குன்னா நீங்கள் கொடுக்குற அந்த டேலியோட ஆக்டிவேஷன் டீட்டெயில்ஸ் வந்து அந்த மெயில் ஐடியில் தான் ஸ்டோர் ஆகும். ஸோ அந்த மெயில் ஐடியை வச்சு தான் நீங்கள் திரும்ப ரீஆக்டிவேஷன் ப்ராசஸ் எல்லாமே அதில் தான் பண்ண முடியும். ஸோ நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒரு இமெயில் ஐடியை இதில் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் அது கொடுத்தோன்னா ஒரு அன்லாக் கோட் உங்கள்கிட்ட கேட்கும். இதிலேருந்து அந்த அன்லாக் கோடு என்னென்னா நீங்கள் இதில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு அந்த அன்லாக் கோட் டேலியிலேருந்து சென்ட் ஆகும். அந்த அன்லாக் கோடோடு சேர்ந்து இந்த மெயில் ஐடிக்குரிய டெம்பரவரி பாஸ்வேர்டும் அதில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அந்த அன்லாக் கோடை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா டேலி வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். ஒன்ஸ் டேலி ஆக்டிவேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கீழே பார்த்தீங்கன்னா இதில் வந்து எஜுகேஷனல் மோடுன்னு இருக்கும். எஜுகேஷனல் மோட் அப்படின்னு இருந்தால் அது வந்து ஆக்டிவேட் ஆகாத லைசன்ஸ். ஒன்ஸ் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா இதில் உங்களோட டேலியோட டாட் நெட் ஐடியோட வேலிடேஷன் டேட்டு, அது மட்டும் இல்லாமல் கீழே உங்களோட சீரியல் நம்பர், உங்களோட டாட் நெட் இமெயில் ஐடி எல்லாமே காட்டும். அந்த மாதிரி காமிச்சதுன்னா உங்கள் டேலி ஆக்டிவேஷனில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தராக யூஸ் பண்ணுற எல்லாமே அதில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோக அந்த மெயில் ஐடியில் ஃபஸ்ட் டைம் சென்ட் ஆகிறதுல ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டும் இருக்கும். அந்த பாஸ்வேர்டு எதுக்குன்னா நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் நீங்கள் இந்த மெயில் ஐடி அக்கௌண்ட் லாகின் பண்ணி டேலியோட போர்ட்டலில் பார்க்குறதுக்கு அதுக்கு அந்த ஐடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்ரெடி நீங்கள் ஆக்டிவேட் பண்ண லைசன்ஸே திரும்ப ஆக்டிவேட் பண்ணுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் டேலி அன்இன்ஸ்டால் பண்ணி ரீஇன்ஸ்டால் பண்ணுறீங்க, இல்லை விண்டோஸ் ஃபார்மட் பண்ணியிருக்கீங்க ரீஇன்ஸ்டாலேஷன் பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரீஆக்டிவேட் யுவர் எக்ஸிஸ்டிங் லைசன்ஸ் கொடுத்தீங்கன்னா இதில் அட்மினிஸ்ட்ரேட்டர் இமெயில் ஐடி வந்து உங்கள்கிட்ட கேட்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆக்டிவேஷன் அப்போ என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதே ஐடி தான் இங்கேயும் டைப் பண்ணணும். டேலியோட டாட் நெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிறது ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆக்டிவேஷன் பண்ணும்போதே உங்களுக்கு டேலியிலேருந்து ஒரு டெம்பரரி பாஸ்வேர்டு வந்திருக்கும். அது ரீசெட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அந்த மெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கொடுங்க. இல்லை ரீசெட் பண்ணலை அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இதிலே எஃப்ஐ கீழே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, எஃப்ஐ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு டேலியிலேருந்து அன்லாக் பண்ணுற லிங்க் வந்து சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக நீங்கள் பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ரீசெட் பண்ண ப்ராசஸ் என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருந்தீங்களோ அதே பாஸ்வேர்டை இங்கே கொடுத்து டேலியை ரீஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இதிலே நீங்கள் ரீஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா கீழே உங்களோட டேலியோட சீரியல் நம்பர், டாட் நெட் மெயில் ஐடி, உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது எல்லா டீட்டெயில்ஸும் கீழே பார்த்துக்கலாம். இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து மஸ்ட்டு. ஸோ இன்டர்நெட் இல்லாமல் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்கன்னா அது டேலி லைசன்ஸ் சர்வரோட கனெக்ட் ஆகாது. ஸோ உங்களால் வந்து ஆக்டிவேஷன் பண்ண முடியாது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.